என் மனசுக்கு இது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு சேர. இன்னைக்கு இப்படி இருப்பேன் நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும். நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா, இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வா டெக் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் மானிட்டைசேஷன் டிசபிள் ஆயிடுச்சு ஒரு சேனலுக்கு. நேற்று வந்தாங்க இங்கே. ஸோ கிட்டத்தட்ட 300,000 சப்ஸ்கிரைபர், 310,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க. அந்த சேனல் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க, அதனால நான் சேனல் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் டிசபிள் ஆயிடுச்சு. நான் இப்போ ரெடி பண்ணி கொடுத்தேன், அதாவது நேற்று அவங்க காலையில் வந்தாங்க, இன்னைக்கு காலையிலலாம் மானிட்டைசேஷன் மறுபடியும் எனபிள் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன ரீசன், எதனால மானிட்டைசேஷன் டிசபிள் ஆனிச்சு, நான் எப்படி வந்து அதை வந்து சரி செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். மானிட்டேஷன் எனபிளான சேனலா இருந்தா கண்டிப்பா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்க சேனலுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. 100% 200% இருக்கு. இதை செஞ்சீங்க அப்படின்னா வந்து மானிட்டேஷன் டிசபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க மானிட்டேஷன் எனபிளாகாத சேனலா இருந்தீங்கனாலும் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். ஓ, இப்படியெல்லாம் கூட மானிட்டேஷன் டிசபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்திரலாம். சேனலோட பேரு பொன் அண்ணாதுரை நேசம் தமிழ் ஹெல்த் அக்கு அண்டு வர்மா அப்படிங்கறது. இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வர்மக்கலை ஆசான் அக்கு பஞ்சர் நிபுணர் திரு டாக்டர் பொன் அண்ணாதுரை அவர்கள் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கு பஞ்சர் சம்பந்தமா, அக்கு பிரஷர் சம்பந்தமா, வர்மக்கலை அந்த மருத்துவம் சம்பந்தமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெகுலரா. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களே வந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து சுயமா கூட மருத்துவம் செஞ்சுக்கிறதா இருந்தா செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய பொது சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி முதல்வரால விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஏகப்பட்ட விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. சேனல் ரொம்ப சூப்பரான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணாதான் மற்ற சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம இப்ப டாபிக் வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன். நாளைக்கு சண்டே கிவ் அவே உண்டு, அதாவது உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கான, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கிவ் அவே எவ்ரி சண்டே. போன ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃப்ரீயா 24 மணி நேரம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, சண்டே வர்ற ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல் டீடைல் சொல்றேன். பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபரோ 50 சப்ஸ்கிரைபரோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இல்ல ஒரு 200 சப்ஸ்கிரைபரோ ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல, 1000 சப்ஸ்கிரைபர் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரே நாளையில. சோ நாளைக்கு முதல் வீடியோ பாருங்க. நாளைக்கு தான் கிவ்அவே, நாளைக்கு ஈவினிங் தான் கிவ்அவே. நாளைக்கு அதற்கான அறிவிப்பு வந்து காலையில வரும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 300,000 கிட்டத்தட்ட 300,000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனல் நேற்று வந்திருந்தாங்க நம்ம ஆபீஸ்க்கு. இங்க வந்திருந்தாங்க, வந்து இந்த மாதிரி மானிட்டேஷன் போயிருச்சு, டிசபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த வித மெயிலுமே வரல, மானிட்டேஷன் டிசபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித மெயிலும் வரல. என்ன என்ன ரீசனுக்காக மானிட்டேஷன் டிசபிள் ஆனிச்சு அப்படின்னு எந்த மெயிலும் வரல. ஆனா ஆட்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகல, அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. எந்த ரீ, அதாவது ரீ அப்ளை அப்படின்ட்டு வரவும் இல்லை மானிட்டேஷன் பேஜ்ல. சோ என்ன அப்படின்னு நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஆட்சன்ஸ்லயா இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புறதா இருக்கட்டும், போய் ஒன்னும் எதுவுமே ரிப்ளையும் வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து தற்போதைக்கு வந்து எல்லாம் விடுமுறை காலம் அப்படிங்கறதுனால. ஏன்னா வந்து யூஎஸ் அங்க எல்லாம் வந்து டிசம்பர் 25 ஜனவரி 4 வரைக்கும் விடுமுறை. அவங்க எதுவும் ஃபீட்பேக் எல்லாம் அனுப்புனா உடனே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, டைரக்ட் சாட் எல்லாம் பண்ணா. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தப்ப சேனல்ல நான் அனலிட்டிக்ஸ் செக் பண்ணேன். செக் பண்ணி பார்த்தா வாட்ச் அவர்ஸ் 3980 வாட்ச் அவர்ஸ் தான் இருந்துச்சு. அவங்க செஞ்சிருக்க ஒரே ஒரு தப்பு என்னன்னா, வீடியோக்கள் அவங்களுக்கு வியூஸ் கம்மியா போயிருந்திருக்கு. வாரத்துக்கு 2 வீடியோ தான் போட்டிருக்காங்க, எல்லாமே 500 வியூஸ் 600 வியூஸ் 700 வியூஸ் அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு இந்த போன 1 இயர்ல வந்து ரீச் பண்ணல இந்த 4000 hours அப்படிங்கறது. நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறதை நான் சொல்லிடுறேன். நான் அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே முழுசா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்களை லைவ் பண்ண சொன்னேன். இங்கேதான் உட்காந்து லைவ் பண்ணாங்க, ஒரு 3 மணி நேரம் லைவ் பண்ணாங்க. கரெக்டா அவங்க வாட்ச் அவர்ஸ் கெயின் பண்ணது 80 hoursக்கு கெயின் பண்ணாங்க. 80-90 hoursம் வந்துச்சு, 85 என்னமோ மேபி வந்துச்சு, 85 வரவும் அது வந்து 4000 வாட்ச் அவர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில. ஆடாயிரம் இப்ப அவங்களுக்கு வந்து காலையில வந்து இன்னைக்கு காலையில
ரீஅப்ளை அப்படின்ட்டு மானிட்டேஷன்ல அந்த எனபிள் பட்டன் வந்துருச்சு. அவங்க ரீஅப்ளை அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மானிட்டேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது போன வாட்ச் அவர் ஆடாகவும் அவங்களுக்கானது கிடைச்சிருச்சு. இது இந்த ப்ராசஸ் எப்படின்னா முந்தா நாள் நைட்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. முந்தா நாள் நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம். ஸோ சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு மேபி அப்படி வாட்ச் அவர்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மானிட்டேஷன் எனபுளான சேனலா இருந்தாலும் சரி, எனபுள் ஆகாத சேனலா இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு வாட்ச் அவர்ஸ். இதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் கம்மியாகிற மாதிரி 4000 வாட்ச் அவர்ஸ், 4002 வாட்ச் அவர்ஸ், 4005 வாட்ச் அவர்ஸ் இப்படி எல்லாம் அந்த 4000 பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு லைவ் போட்டு உங்க வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 5000 வாட்ச் அவர்ஸ்க்கு கம்மி இல்லாம வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்க சேனல்ல 5000 வாட்ச் அவர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா திடீர்னு எப்போ அந்த வாட்ச் அவர்ஸ் குறையும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. வாங்க பாக்கலாம் எப்படி நான் வாட்ச் அவர்ஸ் செக் பண்ணேன் அப்படின்ட்டு. அனாலிட்டிக்ஸ்ல இருக்க சாதனமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நீங்க இப்ப பாத்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலோட வாட்ச் அவர்ஸ் 5000 வாட்ச் அவர்ஸ் பேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். 5000 வாட்ச் அவர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் அந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும். 5000 அந்த ஒரு 4000 வாட்ச் அவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கீழே ஒரு 10 வாட்ச் அவர்ஸ் இறங்கிருச்சுன்னா கூட உடனே மானிட்டேஷன் டிசபிள் பண்ணிடுறாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க. ஓகே பாருங்க எப்படின்ட்டு. இது ஒரு நல்ல தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூடியூப் பத்தி எந்த சந்தேகமா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க சேனல் நம்ம சேனல் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 53 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி செக் பண்ணுங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க, மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஆனா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே வாங்க பாருங்க. ஓகே உங்களோட உங்களோட டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இது ஏதோ இன்டிமேஷன் வந்திருக்கு. How helpful YouTube Studio when understand your channel monetization performance. மானிட்டேஷனை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன் கரெக்டாக. எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல் அவ்வளோதான். அதுக்கான ஃபீட்பேக் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து உங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டு அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓவர் வியூனு இருக்கும். ஓவர் வியூவில் வந்து இந்த இடத்துல வாட்ச் டைம் அப்படின்னு இருக்கும். அவர்ஸில் காமிச்சிருக்கும் வாட்ச் டைம் அப்படிங்கிறது. ஓகே வாட்ச் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ச் டைம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க உங்களோட வாட்ச் டைம் காமிக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது லாஸ்ட் 28 டேஸ்க்கானது. இதை வந்து லாஸ்ட் 365 நாள்னு வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் 28 டேஸ் இருக்கும். அதை லாஸ்ட் 365 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 365 டேஸ் அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி 365 நாள்ல எவ்வளவு வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறது தெரியும். எனக்கு 136000 வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கு. அவர்ஸ் கணக்கு தான் இது. இது வந்து உங்களுக்கு 4000 வாட்ச் அவர்ஸ் 5000 வாட்ச் அவர்ஸ் இருக்கான்னு பர்ஃபெக்டா பாத்துக்கங்க. இதுல 4000 வாட்ச் அவர்ஸுக்கு ஒரு மணி நேரம் கம்மியானா கூட உங்களுடைய மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். சோ இது அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செக் பண்ணல அப்படின்னா இதை லாஸ்ட் 365 டேஸ்ல வச்சு செக் பண்ணணும். லாஸ்ட் 365 டேஸ்ல வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதுல 4000 இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா எப்ப போகணும்னு தெரியாது. போயிருச்சுன்னா கொஞ்சம் சிரமம். தெரிஞ்சவங்களா இருந்தா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணிக்கலாம். தெரியாதவங்களா இருந்தா இதெல்லாம் ரொம்ப சிரமம் ரீஅப்ளை பண்றதெல்லாம். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.